Hi friends, welcome to Santa Tech Party. In this video, we will talk program versus coding. So, programming and coding are different. So, the title path is very confusing. What is the difference? We will talk about the vision. Daily, we will coding, programming, and wherever time. But both are the same. We will talk about the difference. But, what difference programming அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு ஹோல், ஒரு எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். கோடிங் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராமிங்ல இருக்கிற ஒரு சின்ன பார்ட், ஏதாவது ஒரு சின்ன பார்ட் அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பெரிய கதை புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கதை புக்ல ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு லைனோ இல்லைன்னா ஒரு வேர்டோ இல்லைன்னா ஒரு பேராகிராஃபோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து ஒரு கோடிங் ப்ரோக்ராமிங்ல இருக்கிற ஒரு கோடிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கால்குலேட்டர் டிசைன் பண்றீங்க. சோ கால்குலேட்டர் டிசைன் பண்றீங்க அப்படின்னா, அதுல வந்து டிஃபரெண்ட் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, டிஃபரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ இப்படி நிறைய இதெல்லாம் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆபரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு கால்குலேட்டர் டிசைன் பண்ணணும்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆபரேட்டர்ஸ் தேவை, அதுக்கு என்னென்ன எப்படி லேஅவுட்ஸ் இருக்கணும், சோ நம்ம அதை எப்படி டிசைன் பண்ணணும், அதுக்கு ரெக்யூர்மெண்ட் எப்படி இருக்கணும், இன்புட் எப்படி கொடுக்கணும், அவுட்புட் எப்படி வரணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க ஓவராலா திங்க் பண்ணுவீங்கல்ல. சோ இதை தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இதுல வந்து கோடிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு நீங்க பிளஸ் ஒரு அடிஷன் பண்ண போறீங்க, ஒரு பிளஸ் ஆபரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த பிளஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி ரெண்டு நம்பரோட ரிசல்ட் என்னவோ அது உங்களுக்கு வந்துடும். சோ இந்த இடத்துல அந்த டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன நடக்கணும், சோ ஒரு பிளஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் நீங்க கிளிக் பண்றீங்கன்னா, அந்த பிளஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆபரேஷன் நடக்கணும், சோ என்ன ஒர்க் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கறது அங்க ஒரு லாஜிக் எழுதிருப்பாங்கல்ல. சோ அதைத்தான் நம்ம வந்து கோடிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இப்படி நமக்கு வந்து டிஃபரன்ஸ் நிறைய சொல்லிட்டே போலாம். சோ நம்ம வந்து ரியல் டைம்ல நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வந்து யூஸ் பண்ற ஒரு சில விஷயத்தை சொல்றேன், அப்படி அவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து கையில வந்து மொபைல் போன் வச்சிருக்கோம். சோ மொபைல் போன் வந்து எல்லாத்துலயும் மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்குது. உங்களுடைய மொபைல நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களுடைய மொபைல ஒரு ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு வந்து மொபைல் செய்யணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய மொபைல வந்து ப்ரோக்ராம் பண்ணி வைக்கலாம். சோ நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் டாஸ்க் உங்களுடைய மொபைல் வந்து பண்ணும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து டெய்லி வந்து ஏர்லி மார்னிங் நீங்க வந்து வேக்கப் ஆகிற ஒரு பர்சனா இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய மொபைல காலையில் ஒரு 5 o'clock நீங்க வந்து ஒரு அலாரம் செட் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க வந்து அலாரம் செட் பண்றது யாரு, நீங்க பண்றீங்க. அப்ப உங்களுடைய மொபைலுக்கு நீங்க தான் ப்ரோக்ராம் பண்றீங்க. எப்படி என்ன பண்றீங்க, காலையில 5 o'clock அலாரம் அடிக்கணும், அப்படின்னா தான் எந்திரிக்க முடியும் சொல்லி கரெக்டா அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அலாரம் செட் பண்ணி வைக்கிறீங்க. சோ அதுல நீங்க நிறைய இது செட் பண்ணலாம். அதுல இருந்து ரிங்டோன் செட் பண்ணணுமா, இல்ல இன்னைக்கு டெய்லி அடிக்கணுமா, இல்ல எவ்வளவு நேரம் வந்து அடிக்கணும், இல்லைன்னா ஒரு டைம் ரிங் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணிடலாமா, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். சோ நீங்க அது எல்லாத்தையுமே வச்சு நீங்க வந்து உங்களுடைய அலாரம் வந்து நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறீங்க. சோ நீங்க வச்சீங்க அப்படின்னா, காலையில ஷார்ப்பா அந்த 5 o'clock ஆனதுமே உங்களுடைய மொபைல் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். சோ உங்களுடைய மொபைல் வந்து அலாரம் பண்ண அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த ப்ரோக்ராம பண்ணது யாரு, நீங்க. ஆனா இந்த ப்ரோக்ராமுக்கு உள்ள இதை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். நீங்க இந்த செட் பண்ணி வைக்கிறீங்களா, இதை வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க எனக்கு காலையில 5 o'clock அலாரம் அடிக்கணும்னு செட் பண்ணும்போது உள்ள சம் கோடிங் லாஜிக்ஸ் எல்லாம் நடக்கும், உள்ள சம் லாஜிக்ஸ் எல்லாம் நடக்கும். சோ எப்படி இது செட் ஆகும், சோ எப்படி காலையிலே ஆனவன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அடிக்குது. சோ அப்ப அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிருப்பாங்க, உள்ள வந்து கோடிங் எழுதி வச்சிருப்பாங்க. சோ அதான் நம்ம வந்து கோடிங் எழுதுவோம். சோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓவரால் அலாரம் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்றதுனால காலையில கரெக்டா அந்த 5 o'clock ஆனவன உங்களுக்கு வந்து மொபைல் ரிங் ஆகுது. சோ அது எப்படி, அதுக்குள்ள ஒரு கோடிங் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த கோடிங் தான் உங்களுக்கு உங்களுடைய மொபைல் கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுடைய மொபைலோட அந்த மிஷின் நம்ம ஒரு மொபைல் இருக்கிற ஒவ்வொரு ஹார்ட்வேர் பீஸ் கூட நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய மொபைல் வந்து அலாரம் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்க எல்லாரும் வீட்லயுமே டிவி இருக்குது. சோ மேக்ஸிமம் இப்ப எல்லாருமே வந்து ஸ்மார்ட் டிவி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சோ இப்ப நீங்க வந்து ரிமோட் யூஸ் பண்றீங்க. நீங்க ரிமோட்ல வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்றோம், இல்ல வால்யூம் வந்து எனக்கு டிக்ரீஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வால்யூம் வந்து அங்க வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. சோ அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு நிறைய டிவிலயும் ஒரு ஆப்ஷன் செட் பண்ணலாம். நைட் ஒரு
டென் ஓ கிளாக் ஆன உடனே டிவி வந்து ஆஃப் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து நீங்க உங்களுடைய டிவியை நீங்க ப்ரோக்ராம் பண்றீங்க, நைட் 10 மணி ஆன உடனே எனக்கு ஆஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டா அந்த 10 மணி ஆன உடனே உங்க டிவி வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அப்ப அந்த ஆஃப் ஆகுறது எப்படி நடக்குது, உள்ள ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் கோடிங் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து சொல்லிட்டே போலாம். ஸோ அதே மாதிரி நீங்க சேனல்ஸ் மாத்தும் போதும் சரி, ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது சரி, டிக்ரீஸ் பண்ணும்போது சரி, நீங்க ஒரு பட்டனை பிரஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பட்டன் பிரஸ் பண்றதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து அங்க நடக்குது. ஸோ பட்டனை பிரஸ் பண்றதுங்கிறது ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு பின்னாடி ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்குது இல்ல, அப்ப அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கோடிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல சொன்னதான் கோடிங் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் அப்படிங்கறதோட சப்செட், ஓகேவா. இன்னும் நம்ம வந்து தெளிவா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ப்ரோக்ராம் அப்படிங்கிறது யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டா வாங்கி அதை வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு மிஷின், ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கறது ஒரு மிஷின் வச்சுக்கலாம், ஒரு மிஷின்ல ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை வந்து ரிலீஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஃபுல் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோடிங் அப்படின்னா அந்த இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்றதுக்கு சம் லாஜிக்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம வந்து கோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்னா என்ன, கோடிங்னா என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ஏதோ நம்ம ரொம்ப டீப்பா ஏதாவது அனலைஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஒரு ஒரு ஆப் டெவலப்மெண்ட் இல்லைன்னா ஒரு வெப்சைட் இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்மால் ஸ்மால் பீஸ் இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்மால் ஸ்மால் லாஜிக்ஸ், அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி நம்ம மிஷின் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து கோடிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங்னா என்ன, கோடிங்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.